மாறன்பாடி எனும் தலத்தினுக்கு வந்து அங்கிருந்து பூந்தராய் என்கின்ற தலத்தினுக்கு உரியவரான சம்பந்தர் திரு நெல்வாயில் அறத்துறை என்ற தலத்தில் அவர் வந்து சேர்ந்ததன் பிறகு அவ்வாறு அவர் வருகின்ற போது தந்தையாரினது தோளிலே அமராது நடந்து வந்ததினால் அவரினது கால்கள் நோவுற்றது கருதி இறைவனே மனமுவந்து, அதான் போன வகுப்புல சொன்ன கேட்டு பெறுதல் என்பது வேறு, இறைவனாக தந்து அருளுதல் என்பது வேறு. இது பக்தியில படிப்படியாக மேல் உயர உயர தொடக்கத்துல இறைவனிடம் நாம் கேட்டு பெறுவதாக இருக்கும். காலம் செல்ல செல்ல அந்த பக்தியில முழுமையுமான ஈடுபாடு தோன்றிற்று என்றால் அதன் விளைவாக நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு உரியனவற்றை இறைவன் தாமாக முன்வந்து அருளுவான். அந்த அருளின் வெளிப்பாடாக சம்பந்தருக்கு திரு நெல்வாயில் அறத்துறையில இறைவன் எதை கொடுத்தாரா, ஏறுதற்கு சிவிகை இடக்குடை கூறி ஊத குலவு பொற்சின்னங்கள் மாறில் முத்தின் படியினால் மன்னிய நீரு வந்த நிமலர் அருளுவார். ஒப்பில்லாத திருநீற்றை விரும்பக்கூடியவரும் அதை உடலெல்லாம் பூசக்கூடியவருமாகிய சிவபெருமான், அதுதான் அழகான இடம். எப்படியா, மாறு மன்னிய நீரு வந்த நிமலர். நிமலன்ற சொல்லுக்கு நிறைய விளக்கம் சொல்லணும். இறைவனை ரெண்டு சொற்கள்ல குறிப்பிடுவார்கள், ஒன்று அமலன், மற்றொன்று நிமலன், மூன்றாவது விமலன். இப்ப நாமெல்லாம் யாருன்னா மலன்னு பேர். ஏனென்றால் நாம் பிறவிதோறும் பெறுதற்கு உரியதாகிய பாவங்களை கொண்டிருக்கிறது. ஆகவே பாவம் என்பது மலம்னு பேர். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயா என்கின்ற மூன்று மலன்களினால் பீடிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாமெல்லாம் முதல்ல மலன். இதிலிருந்து நாம விடுபடுகின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பெயர் எதுனாக்க அமலன்னு பேர், மலங்களிலிருந்து விடுபட்டவன். அதற்கு அடுத்த நிலை எதுனாக்க விமலன். மலங்களிலிருந்து விடுபட்டதோடு இனி வருங்காலத்து எந்த மலன்களும் பிடிக்கப்படாமல் இருப்பவன் விமலன். நிமலன்னா எக்காலத்தும் மலங்களினால் தீண்டப்படாது. இப்ப இறைவனுக்கு என்ன பெயர் கொடுத்தார், நிமலர். அவனுக்கு எக்காலத்தும் எந்த விதமான குறையும் அவனுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவன் தான் இறைவன். ஆகவேதான் என்ன செய்தாரான், நிமலராகிய நீரு பூசுவதற்கு உரியவராகிய இறைவன் சிவபெருமான் ஏறுதற்கு சிவிகை. இனி சம்பந்தர் ஊர் விட்டு ஊர் செல்லுதற்கு எந்த விதத்திலும் இடர்பாடு அடையக்கூடாது என்பதற்காக அவர் ஏறி பயணிப்பதற்கு சிவிகை பல்லக்கை கொடுத்தார். இடக்குடை அதோடு பல்லக்கில் அமர்ந்து நிழலிலே வருதற்கு உரியதாகிய பெரியதோர் குடை கூறி ஊத குலவு பொற்சின்னங்கள், சம்பந்தர் வருகிறார் என்பதை அறிவிப்பதற்காக உரிய பொன் சின்னம் ஊது கொம்பு. இந்த ஊது கொம்பை கொண்டு ஒலித்தால் சம்பந்தர் வருகிறார் என்று ஊரவர் தெரிந்து கொள்வார்கள். ஆகவே இந்த மூன்றினையும் எப்படி கொடுத்தாரா, மாறில் முத்தின் படியினால், குற்றமற்ற மாற்றமில்லாத குற்றமற்ற முத்துக்களால் பதிக்கப்பெற்ற பல்லக்கு முத்துக்களால் பதிக்கப்பட்டது, குடை முத்துக்களால் பதிக்கப்பட்டது, பொன் சின்னத்துல முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்றினையும் நிலைபேறு உடைய சிவபெருமானார் மலங்களே இல்லாதவராகிய நிமலனாக இருக்கக்கூடியவர் நிஷ்கலங்கன், எந்த விதமான குறையும் மாசு மறுவற்றன்றோ இல்லையா, இறைவனுக்கு அந்த சொல் பொருத்தம். மாசற்றவராகிய அந்த இறைவர்
சம்பந்தருக்கு இந்த மூன்றினையும் கொடுக்கணும்னு முடிவு செய்தார். இப்ப தானாக வந்து கொடுத்தல் என்பது முடியாத காரியம் இல்லையா? ஏன் முடியாத காரியம்னாக்க, இதற்கு நிறைய தத்துவார்த்தங்கள்ல விளக்கம் கொடுக்கலாம். தானாக முன் தோன்றி சம்பந்தருக்கு இதை கொடுத்தார்னா சம்பந்தரோடு உடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் காட்சி தரும். அவ்வாறு அந்த காட்சியை கண்டு உய்வதற்கு உண்டான பக்குவத்துல மற்றையோர்கள் இருக்க மாட்டார்கள். அதனாலதானே சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுக்கின்ற பொழுது யாரும் இல்லாத இடத்துல சம்பந்தரினது தந்தை நீரிலே மூழ்கிய நேரத்துல பால் கொடுக்கப்பட்டது. என்ன காரணம்னா, இறையருள் எல்லோருக்கும் கிடைக்கும், அந்த அருளை பெறுதற்கு உண்டான பக்குவம் முதல்ல நமக்கு இருக்கணும். அந்த பக்குவம் இருந்தால்தான் அந்த இறையருளை நம்மால் தூக்க முடியும். அதனால சம்பந்தருக்கு அந்த அனுபவத்தினுக்கு உரிய ஆற்றல் இருக்கிறது, மற்றையோர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால இறைவன் என்ன செய்கிறார், இதை நாம வந்து தருவதை காட்டிலும் திருநெல்வாய் அறத்துறையில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு இதை போய் சொல்லுவோம், அவர்களது கனவிலே இதை சொல்லுவோம், சம்பந்தர் வருகிறார், இனி அவரால் பல இடங்களுக்கு நடந்து செல்லுதல் என்பது முடியாது, காரணம் அவர் குழந்தை, அவரது தந்தையாரால் அவரை சுமந்து செல்ல முடியாது, ஆகவே நான் இதனை தருவதாக அருளியிருக்கிறேன், அதனை என் கருவறையில வைத்திருக்கிறேன், சம்பந்தர் இங்கு வருகின்ற பொழுது இந்த மூன்றினையும் அவருக்கு எடுத்து உதவி என்னுடைய அருளை சொல்லுங்கள்னு நெல்வாயில் அறத்துறையில் உள்ள அந்தணர்கள் கனவுல போய் சிவபெருமான் சொல்ல போறார். எப்படி? நீடு வாழ்பதியாகும் நெல் வாயிலின் மாட மாமனை தோறும் மறையோர்க்கு கூடு கங்குல் கனவில் புலமறை தேடு சேவடி தோன்ற முன் சென்று பின். இதான் சிவபெருமானினுடைய எளிய தன்மை. உதவனோ முறையாக யார் வாயிலாக உதவும்? எப்படியா? நீடு வாழ்ப்பது, நெடுங்காலம் மறையோர்களால் இனிமையாக வாழுதற்குரிய பதினா இடம் என்ன இடம்? நெல்வாயிலின் நெல்வாய் அறத்துறை என்ற ஊர்ல மாட மாமனை தோர், மாடங்கள் நிரம்ப பெற்ற பெரிய பெரிய வீடுகளிலே இனிமையாக வாழக்கூடிய மறையோர்க்கு வேதங்களை கற்று அதன் வழி வாழ்க்கையை நடத்தக்கூடிய வேதியர்களுக்கு கூடு கங்குலில் கனவில், கூடு கங்குலில்னாக்க அந்த மறையவர்கள் அன்று இரவு, கூடும் கங்குல்னா நள்ளிரவுன்னு அர்த்தம், அந்த நள் இரவு நேரத்துல கனவுல குலமறை நல்ல வேதங்களை கற்று அந்த பெருமை உடைய நான்மறைகளும் கற்றவர்களாகிய அந்த அந்தணர்களுக்கு சிவபெருமான் அருளினார். சிவபெருமானுக்கு என்ன அடைமொழி கொடுத்தார் தெரியுமா? இந்த இடத்துல எந்த நான்கு வேதங்களை தங்கள் வாழ்வின் ஆதாரமாக கொண்டு அதனை கற்று அதன் வழி நடக்கிறார்களோ அந்த வேதியர்களின் அது இல்லத்துல இரவுல கனவுல சென்று அறிவித்தாரா? யாரு? சிவபெருமான்னு சொல்லல. எந்த மறைகள் அந்த இறைவனை தேடுகின்றனவோ, எப்படியா? குலமறை தேடி சேவை, நான்கு வேதங்களும் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றனவா இறைவனது சேவடி. அப்ப அவைகளாலும் தேடி அறிய முடியாத பெருமைக்குரிய இறைவனது சேவடி, அப்படி தேடி அறிய முடியாத வேதம், அந்த வேதத்தை தொடர்ந்து கற்று அதன் வழி நிற்கக்கூடிய வேதியர். ஆகவே தோன்ற முன் சென்று பின், அந்த சேவடியானது அந்த வேதியர்களினுடைய கனவுல தோன்றுமாறு அவர்களுக்கு முன்னாடி போய் கனவுல நின்றார் சிவபெருமான். தன்னது திருவடியை அவர்களுக்கு காட்டினார். காட்டி விளக்கம் சொல்ல போகிறார். என்ன? ஞான சம்பந்தன் நம்பால் அணைகின்றான்,
மானமுத்தின் சிவிகை மணிக்குடை ஆன சின்னம் நம்பார் கொண்டு அருங்கலை கோணவன் பால் அணைந்து கொடும் என. ஞான சம்பந்தன் இந்த நெல்வாய் அறத்துரை எனும் பதியிலே என்னை காணுதற்காக நம்பால் அணைகின்றான், என்னை வழிபடுவதற்காக ஞான சம்பந்தன் வந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் என்ன செய்யணும்? காலையில மானமுத்துனாக்க பெரிய பெரியதாகிய மானன்னா பெரியது, பெரிய பெரிய முத்துக்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முத்துச் சிவிகை, முத்துக்குடை, முத்துக்கள் பதிக்கப்பெற்ற ஊது சின்னம், இவைகளை மானமுத்தின் சிவிகை மணிக்குடை ஆன சின்னம், முத்துக்களால் பெரிய முத்துக்களால் ஆன ஊது கொம்பு சின்னம், நம்பார் கொண்ட அருங்கலை கோன் அவன் என் மீது மிகுதியான ஈடுபாடு கொண்டவன், அப்படிப்பட்டவனுக்கு இந்த சின்னங்களையும் நம்மிடம் பெற்று கொண்டு போய் எப்படியா அருங்கலை கோன் அவன் பால் அணைந்து கொடும், என்னிடம் இருந்து அவைகளை பெற்றுக்கொண்டு மறுநாள் காலையில சம்பந்தர் வரப்போகிறான், அவனிடம் இதை கொண்டு சேருங்கள். கொடுக்கிறது சிவன் தான். யார் மூலமாக கொடுக்கிறார்? நெல்வாய் அறத்துறையில் இருக்கக்கூடிய வேதியர்கள் வாயிலாக. ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். எப்படியா நம்பார் கொண்டு என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு அருங்கலை கோனவன் அரிய கலைகளாகிய சிவஞானத்தை பாடுதற்கு வல்லவனாகிய அரசனை போன்றவன் கோன், சிவஞானத்திலே அரசனை போன்று இருக்கக்கூடிய அந்த ஞான சம்பந்தனுக்கு அவன் பால் அணைந்து நீங்க அவனை தேடிண்டு போய் கொடுங்க. அவன் பால் அணைந்து வார்த்தையை கவனிக்கணும். அவன் இங்க வரும்போது நீங்க எதிர்கொண்டு இந்த பொருள்களை கொண்டு அவனிடம் சேருங்கள். வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் இவைகளை எடுத்துக்கொண்டு அவனிடம் சென்று இறைவன் இதை உமக்கு அருளினார்னு கொடுங்கள் என்று சிவபெருமான் கனவிலே அந்த நெல்வாயில் அறத்துறையில் உள்ள வேதியர்கள் உறக்கத்துல போய் சொன்னார். அந்தணாளர் உரைத்த அப்பொழுதினில் வந்து கூடி மகிழ்ந்து அற்புதம் உறும் சிந்தையோடும் செழுநீர் அறத்துறை இந்து சேகரர் கோயில் வந்து எய்தினார். கனவுல சொல்லிட்டார். இறைவனுக்கு உண்டான இடம் எது? அவர் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோயில். எல்லா வேதியர்களது கனவிலும் சொன்னதினால வேதியர்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் அற்புதம். ஒருவரை ஒருவர் கோவிலில் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம், இறைவன் தங்கள் தங்கள் கனவிலெல்லாம் வந்து சொல்லி இருக்கிறான். இது ஒரு பெரிய அற்புதம். எப்படியா அந்தணாளர், அந்தணாளர்னா இந்த இடத்துல சிவபெருமான் உரைத்த அப்பொழுதின் இறைவன் அந்த அந்தணர்களினுடைய கனவிலே சொல்லிய அந்த நேரத்துல வந்து கூடி அத்துணை அந்தணர்களும் கோவிலுக்கு வந்து விட்டார். வந்து கூடி மகிழ்ந்து தங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. என்ன? இறைவன் ஞான சம்பந்தருக்கு உதவுவதன் பொருட்டாய் தங்கள் கனவுல வந்தார்களே, எவ்வளவு பெரிய விஷயம்! இதற்காவது ஞான சம்பந்தருக்கு நன்றி சொல்லணும். அதனால மகிழ்ந்தார்கள். எங்கள் கனவிலே இறைவன் தோன்றினானே, அதனால மகிழ்ந்து அற்புதம் ஊறும். இது என்னவோ ஒரு அற்புதம், இப்படிப்பட்ட பேர் எப்படி கிடைத்தது நமக்கு என்று அந்த அற்புதத்தை உணர்ந்து சிந்தையோடு அவர்கள் மனமெல்லாம் அற்புதம் நிரம்பி தத்தளிக்கிறது. தங்களுக்கு இப்படிப்பட்டதோர் பாக்கியம் கிடைத்தது. அற்புதம் ஊறும் சிந்தையோடும் செழுநீர் அறத்துரை நன்கு நீர்வளம் மிக்கு இருக்கக்கூடிய அறத்துரை, அறத்துறையில் உள்ள இந்து சேகர், இந்துனாக்க பிறை நிலவு, சேகரம்னா ஜடாமணி. அதனால்தான் இன்னொரு பேர் சிவபெருமானுக்கு என்ன? சந்திரசேகரன். சேகரம்னா தலைமுடி. இந்து சேகர் நிலவினை தலையிலே சூடி
பெருமானாய் திகழக்கூடிய அந்த சிவன் உள்ள நெல்வாய அறத்துறை கோவிலுக்கு அனைத்து வேதியர்களும் அந்தணர்களும் வந்து சேர்ந்தார்கள். இனி நடக்கக்கூடிய அற்புதத்தை காண, வந்தவர்கள் என்ன செய்தார்கள், கோவில் கருவறையை திறந்தார்கள். ஆங்கு மற்ற அருள் அடியாருடன் இல்லம்மா கிளாஸ்ல இருக்கேன். ஆங்கு மற்ற அருள் அடியாருடன் ஓங்கு கோயிலினுள் உள்ளார்க்கும் உண்டாயிட இங்கு இது என்ன அதிசயம் என்பவர் தாங்கள் அம்மறையோர்கள் முன் சாற்றினார். இனி வரக்கூடிய 4 பாட்டும் ஒரே முடிவு. இந்த மாதிரி இறைவன் சொன்னான்னு இந்த அந்தணர்கள் கோவிலுக்குள்ள வந்தவொன்னு கோவில்ல இருக்கிறவர்களுக்கு ஆச்சரியம். எப்படியா? ஆங்கு மற்ற அருள் அடியாருடன், வெளியில இல்லங்களிலிருந்து வந்த வேதியர்கள் கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே கோவில்ல இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. என்னவா, இந்த அந்தணர்கள் வந்து சொன்னார்கள் இந்த நேரத்துல எதற்கு கோவிலுக்கு வந்தார்கள்னு கோவில்ல இருக்கிறவர்களுக்கு தெரியல. அதனால வந்த அந்தணர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, எங்கள் கனவுல இறையனார் தோன்றி இவைகளை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன், இவைகளை கொண்டு சம்பந்தரனிடம் சேர்த்து விடுங்கள்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே கோவில்ல இருக்கிறவனுக்கு ஆச்சரியம், ஏனென்றால் கோவில்ல கருவறைய பூட்டி இருக்கும். மற்ற இடங்கள்ல அந்த பல்லக்கும் முத்து பந்தலோ ஊது சின்னமோ இல்லை. ஆகவே ஓங்கு கோயில் உள்ளார்க்கும் உண்டாயிடு, இதே அற்புத உணர்ச்சி கோவில்ல இருக்கிறவனுக்கும் உண்டாச்சு. என்னடா நமக்கு ஒண்ணும் தெரியல கோவில்ல இருக்கிறது என்று இந்த அந்தணர்கள் வருகிறார்கள், இவர்களோ போய் சொல்ல மாட்டார்கள். இப்ப எங்குதான் இருக்கிறது அந்த பல்லக்கும் அதனோடு முத்து பந்தலும் ஊது சின்னம், ஆகவே உண்டாய் இங்கு இது என்ன அதிசயம், நமக்கு தெரியல, நமக்கு தெரியாம கோவிலுக்குள்ள இதெல்லாம் இருக்கா, இருப்பதாக இந்த அந்தணர்கள் வருகிறார்களே, அதற்கு காரணம் அவர்கள் கனவிலே இறைவன் வந்து சொல்லி இருக்கிறானே என்று அவர்களும் அதிசயப்பட என்பவர் தாங்கள் அம்மறையோர்கள் முன் சாற்றினார். அந்த கோவிலுக்கு உள்ள வந்த வேதியர்கள் முன்னாடி அவர்களும் அற்புதத்தை எடுத்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், எங்களுக்கும் இது புரியல, நீங்கள் சொல்லுகிறீர்கள் கோவில்ல இந்த மாதிரி பொருள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை, ஆனால் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், வேறு எங்குதான் அவை இருக்க போகிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மெல்ல உதய காலம் நெருங்கியது, காலை பொழுது புலரத் தொடங்கியது. அந்த நேரத்துல கோவிலினுடைய கருவறை திறக்கும். எப்படியா, சால மிக்க வியப்புறு தன்மையின் பாலராதலும் பள்ளி எழுச்சியின் காலம் எய்திட காதல் வழிபடும் சீலமிக்கார் திருக்காப்பு நீக்கினார். இது நமக்கு கொஞ்சம் கோவில் மரபுகள் தெரிந்திருக்கும். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கோவிலும் ஒரு குறிப்பிட்ட ஆகமத்தினது துணை கொண்டு கட்டப்பட்டது. அந்த கோவிலின் உள்ள வழிபாடும் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து அந்த கோவிலிலே எடுக்கப்படுவதற்கு உண்டான விழாக்களும் ஆகமங்களால் வகுக்கப்பட்டனவே. நீங்க புதியதாக ஒரு விழாவெல்லாம் கோவில்ல போய் செய்து விட முடியாது. இன்ன ஆகமத்தில இன்னென்ன விழாக்கள் தான் இவ்வாறு இந்த கோவிலுக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு தொடர்ந்து வரக்கூடிய, இப்ப நாம சொல்றோம் இல்லையா நாடுன்னு சொன்னாக்க நாட்டினுக்கு உண்டான 3 நாட்களை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிறோம் அல்லவா, சுதந்திரம் பெற்ற நாள், குடியரசான நாள், இதனை பெற்றுத்தந்த காந்தியின் பிறந்த நாள். இந்த அதோட மட்டுமில்லாம காந்தி இறந்த நேரம், இந்த 4னுக்கும் நாம ஒரு வரம்பு வைத்திருக்கிறோம். பல பேருக்கு அது தெரியாது.
நம்ம குடியரசையும் சுதந்திர தினத்தையும் என்ன செய்வோம், ஒன்று போல கொடியேற்றுவதாக நினைத்து கொண்டிருப்போம். அடிப்படையிலேயே கொடியேற்றுதல்லையே சிக்கல் வந்துடும். மரபு வேறு, ரெண்டுத்துக்கும் கொடியை ஏற்ற மாட்டார்கள். சுதந்திர தினத்தன்று தான் கம்பத்தினுடைய கீழ்ப்பகுதியில் கட்டப்பட்ட கொடிய மேல் நோக்கி எடுத்து சென்று அங்கு அதை விரித்து பறக்க விடுவார்கள். கீழிருந்து மேல கொடி போகணும், ஹாயிஸ்டிங் பேர். இது சுதந்திர தினத்துல செய்வார்கள். ரிபப்ளிக் டேன்னு சொல்லக்கூடிய குடியரசு தினத்துல கொடிய கீழிருந்து மேல ஏற்ற மாட்டார்கள், ஏற்கனவே மேலேயே கட்டி வைத்திருப்பார்கள். கட்டி வைத்திருக்க கூடியதை கீழே இருக்கக்கூடிய கயிறை சுண்டுவார்கள், அது அங்கு பிரிந்து பறக்க தொடங்கும். இது ரெண்டும் நிர்ணய சட்டத்தினால் எழுதப்பட்ட விளக்கங்கள். ஏனென்றால் சுதந்திரம் பெறுதல் என்பது படிப்படிப்படியாக மேல் சென்று நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பதை உலகுக்கு சொல்ல, அடைந்த சுதந்திரத்தை நாங்கள் எங்களினுடைய பாராளுமன்றத்தின் மூலமாக எங்களுக்கு உரிய சட்டங்களின் மூலமாக நிர்வகிக்கக்கூடிய நாள் இது. ஆகவே பெற்ற சுதந்திரத்திற்கு பிறகு நிர்வாகத்தினுக்கு உரிய நாள் குடியரசு நாள். அப்போ கொடிய கீழிருந்து ஏற்ற மாட்டார். நம்ம ரிபப்ளிக் டேனா டே ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அன்றுதான் அரசியல் நிர்ணய சட்டம் அமுலுக்கு வருகிறது. இதெல்லாம் மரபு, இதெல்லாம் நீங்க மாற்றி செய்ய முடியாது. அதே போல் ஒரு நாட்டுக்கு 47 சுதந்திரம் பெற்ற நாட்டுக்கு அதுக்கு உண்டான ரெண்டு நாளை நிர்ணயத்தோடு கொண்டாடுகிறோம், மாற்ற முடியாது அது. அப்போ கோவில்னு சொன்னா அதற்கு பல ஆகமங்கள் இருக்கின்றன. ஏதாகிலும் ஒரு ஆகமத்தை அடி ஒட்டி ஒரு கோவில் கட்டப்பட்டது என்றால் அந்த கோவில்ல ஆகமத்தினுக்கு உரிய அளவுல தான் வழிபாடுகள் இருக்கும். அப்ப அதிகாலை பொழுதுல இறைவனை நீங்கள் சென்று எழுப்ப வேண்டும். அதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சி. இல்ல வேடிக்கு என்ன தெரியுமா, இந்த பள்ளி எழுச்சின்ற வார்த்தையை தமிழ்ல போட்டோம். எழுச்சி என்று சொன்னால் ஆங்கிலத்துல ரெண்டு சொல்ல கையாளுகிறோம். என்னன்னா, ஒன்று கடவுளை விழிக்க செய்தல். கடவுளை விழிக்க செய்யல, நம்ம விழித்து கொண்டுதான் இருக்க, அவர் தூங்கறதே அறிதுயில் தான். அவரை எழுச்சி உற செய்கிறோம்னா ஆங்கிலத்துல அதற்கு பெயர் எவோக்குன்னு பேர். அவரை எழ பண்ணுகிறோம், அவரது அருட்பார்வை நம்மீது படுதற்கு அவரை எழுச்சியோடு இருங்கள் என்று வேண்டுகிறோம். அவர் உறக்கத்துல எல்லாம் இல்லை. இந்த சுப்பிரபாதம் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவனை எழுப்புறது இல்லை. அவன் தூங்குவது அறிதுயில், தன்னை சுற்றி என்ன நடக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டுதான் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறான். அவ்வாறு மூடிக்கொண்டு இருக்கிறவனை கண் விழித்து பார்த்து அவனுடைய அருளுக்காக காத்திருக்க கூடியவர்கள் மீது அவனது அருட்பார்வை பட வேண்டும். நோக்கம் அதுதான். இதற்கு ஒரு மேற்கோள் சொன்னா புரியும். சென்னைக்கு அருகில் காஞ்சிபுரம் இருக்கல்லவா, காஞ்சிபுரத்துல சங்கர மடத்தை சார்ந்த பரமஞானி இருந்தார், பரமாச்சாரியார். தினமும் அந்த மடத்தில் அவர் இருக்கின்ற வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்ப்பார். சில நேரம் அவர் எல்லோரையும் அழைத்து அவர்களோடு பேசி அவர்கள் சொல்றதை கேட்டு ஏதாகிலும் சில கருத்துக்களை பரிமாற்றுவர். சில நாட்கள்ல மௌனத்தில் அமர்ந்து விடுவார். சில நாட்கள்ல தங்களை யாரேனும் பார்த்து விட்டால் தன்னிடம் பேச்சு கொடுத்து விடுவார்கள்ன்ற பயத்துல காஷ்ட மௌனத்துக்கு போயிடுவார். யாரையும் பார்க்காமல் கொள்ளாமல் அப்படியே மௌனத்தில் இருந்து விடுது. இது ஞானிகளுக்கு உண்டான பயிற்சிகள்ல ஒன்று.
ஒரு முறை நிறைய கூட்டம் வந்து விட்டது. இவர் காட்ட மௌனத்தில் இருக்க, இந்த மடத்திற்கு அடிக்கடி சென்று வந்தவர்களுக்கு தெரியும், அவர் அமர்ந்து எல்லோருக்கும் அருள் தரக்கூடிய இடம் ஒன்று இருக்கும், ஒரு சிறு குடிசை போல. அன்றைய நாள்ல, நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாள்ல, நீதிபதியினுடைய மனைவியார் சௌந்தரா கைலாசம் அந்த மடத்திற்கு வந்திருந்தார். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய துணைவியார், நல்ல கவிதை எழுதக்கூடியவர்கள். அதோட வேற ஒரு குறிப்பு சொன்னா தெரியும், முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தின் மாமியார், நளினி சிதம்பரத்தின் தாயார், பெரிய பாரம்பரியம் மிக்கவர். அவர் இந்த காஞ்சி மகான் மீது பெரிய ஈடுபாடு பக்தி. அவரும் வந்திருக்கிறார். எவ்வாறாயிலும் அவரை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சுற்றி சுற்றி வருகிறார். அவர் தன்னை மறைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஸ்டேஜில் சௌந்தரா கைலாசம் அவர்களுக்கு ஒரு ஈடுபாடோடு கோபம் வந்தது. உடனே சொன்னார், நாங்கள் வெகு தொலைவில் இருந்தெல்லாம் வருகிறோம், எதற்குன்னா உங்களை பார்க்க அல்ல, உங்களினது அருட்பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்பதற்காக. உங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் உங்களினுடைய திருவுருவ படத்தை அவரவர் இல்லத்தில் வைத்திருக்கிறோம், அதை பார்த்து வழிபட்டால் போதுமானது. எங்கள் நோக்கம் நாங்கள் உன்னை காணுவதற்கு வரவில்லை, உம்மினுடைய மேலான அருள் பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்பதற்காக அதற்குத்தான் சுற்றி சுற்றி வருகிறோம். நீங்கள் பார்க்காமலேயே எங்களை தவிர்ப்பது என்ன நியாயம்னு கேட்டார். உள்ள மௌனத்துல, காட்ட மௌனத்துல இருந்த பரமாச்சாரியார் சற்றென்று சிரித்து விட்டார். உடனே வெளியே வந்து ரொம்ப அழகா சொன்னது, ஜட்ஜு சம்சாரம் இல்லையா நீ, அதான் சட்டம் பேசுறேன். ஏன் நாம் கோவிலுக்கு போகிறோம்னா, இறைவனை வழிபடுதல் என்பது உபவிளைவு, இறைவனது அருட்பார்வை நம் மீது படும், அதுதான் நம்முடைய அடிப்படை வேண்டும். அதை நாம என்றுமே மறக்கக்கூடாது. அதனாலதான் ஆகமங்கள் என்ன சொல்லுகின்றன, இரவு நேரத்துல எல்லா ஆகம கோவில்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா ஆகம கோவில்களும் இரவு 10 மணிக்கு உள்ளாக கருவறை சாற்றப்பட வேண்டும். எந்த கோவிலா இருந்தாலும் சரி, ஆகமத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கோவில் என்றால் இதுதான் சட்டம். 10 மணிக்கு சாத்தி இறைவனை பள்ளி அறையில் எழுந்தருளச் செய்து மறுநாள் காலை அருணன் உதயமாகக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல திருப்பள்ளி எழுச்சி பாடணும். ஒரு கேள்வி கேட்கலாம், இது ஏன் இவ்வாறு வைக்கப்பட வேண்டும்? மனிதர்களை போலே இறைவனுக்கு உறங்கக்கூடிய நேரம், விழித்து கொள்ளக்கூடிய நேரம், இப்ப நாம முன்னாடி சொன்னதற்கு முரணாக இருக்கிறது அல்லவா? இறைவன் அறிதுயில் தான் கொள்ளுகிறான், அவனுக்கு எதுக்கு உறங்கறதுக்கு நேரம்? அப்போ நோக்கம் இறைவனை எழுப்புவது அல்ல. என்ன அடிப்படைனா, இதெல்லாம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக அணுகக்கூடிய இடங்கள். கோவில் என்பது எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? முதல் கேள்வி, நீங்கள் சென்று இறைவனை தொழுதல், இறைவனை புகழுதல், இறைவனுக்குண்டான விழாக்களில் கலந்து கொள்ளுதல், இவை எல்லாம் அந்த ஊர் வாழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கோவிலுக்கு செல்வதனால் கிடைக்கக்கூடிய உபரி விளைவுகள். உண்மை விளைவு என்னன்னு கேட்டா, எதற்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும்னா, கொஞ்சம் கோவில்ல போய் இந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்ட கோவிலை அங்கு இருக்கக்கூடிய பிரம்ம குருக்களிடமோ அல்லது தலைமை ஆச்சாரியரிடமோ கேட்டீர்கள் என்றால் சொல்லுவார்கள். எல்லா கோவிலுக்கும் ஒரு வரையறுத்த நீள அகல உயரங்கள் உண்டு.
கோவில்ல கொடிமரம் இருப்பது ஆகமத்தினுக்கு அடையாளம். ஒரு ஆகமத்தினை பின்பற்றி கோவில் கட்டப்பட்டால்தான் அந்த கோவிலுக்கு கொடிமரம் வைக்க முடியும். கொடிமரமே ஒரு கோவிலுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த கோவில் ஆகமத்தினை கொண்டு கட்டப்பட்ட ஒன்று அல்ல. உதாரணம், நம்ம தென்னகத்துல குறிப்பா தமிழகத்துல மிகப்பெரியதாகிய முருகன் தலம் எதுன்னா பழனி. பழனியில கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது. ஏனென்றால் பழனி கோவில் ஆகமத்தினை கொண்டு கட்டப்பட்ட ஒன்று அல்ல. அந்த பழனி கோவில் பண்டாரங்களால் கட்டப்பட்டு அவர்களால் நிர்வகிக்கப்பட்ட கோவில். எந்த காலம் வரைக்கும்? திருமலை நாயக்க மன்னன் மதுரையை ஆண்ட காலம் வரைக்கும் அது பண்டாரங்களினால் நிர்வகிக்கப்பட்ட கோவில். நாயக்க மன்னனுக்கு பிறகு நாயக்க மன்னனினுடைய அமைச்சர் அவர் அந்தணராக இருந்ததினால் அந்த பழனி கோவிலுக்கு பண்டாரங்களிலிருந்து விலக்கி அந்தணர்களிடம் பின்னாளில் கொடுக்கப்பட்ட கோவில். அதனால் இன்றைக்கும் அந்த கோவிலுக்கு கொடிமரம் கிடையாது. இப்ப ஆகமத்தை பின்பற்றக்கூடிய கோவில்கள் கொடிமரம் கொண்டிருக்கும், சரியா? அடுத்து, ஏன் கொடிமரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம்? எல்லா ஊர்களையும் சென்று அந்த கொடிமரத்தை கொஞ்சம் பார்த்து விட்டுவார். அந்த கொடிமரமானது முறுக்கேற்றப்பட்ட வைக்கோலினால் கொடி கட்டுதற்கு அந்த கொடிமரத்தை சுற்றி வைக்கோல் முறுக்கேற்றப்பட்டு சுற்றப்பட்டது. அதனோடு நெல் பயிரும் கொத்து கொத்தாக கட்டப்பட்டது. இவைகள் எல்லாம் அந்த கொடிமரத்தினுக்காக சூட்டப்பட்ட இன்சுலேட்டர்ஸ். கொடிமரத்துல இருக்கக்கூடிய ஆற்றல் வெளியே கடந்து செல்லாமல் இருக்க கட்டப்பட்ட இன்சுலேட்டர். நம்ம ஊர்ல எல்லாம் வயர்ல பிளாஸ்டிக் சித்திரம் இல்லையா, அந்த மின்சாரம் வெளியே வரக்கூடாது, தொட்டா ஷாக் அடிக்க கூடாது. அந்த மாதிரி இவைகள் எல்லாம் அந்த கொடிமரத்தினுடைய ஆற்றலை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இடப்பட்ட இன்சுலேட்டர்ஸ். இந்த இன்சுலேட்டர் வேற எங்க இருக்கும்னா கோவில் கோபுரத்துல இருக்கக்கூடிய கலசங்கள்ல. வான்வெளியில இருக்கக்கூடிய இயற்கை ஆதாரங்களை அந்த கலசங்கள் ஈர்த்து அந்த ஈர்த்த ஆற்றலானது கொடிமரத்தினுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டு கொடிமரத்திலிருந்து கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அனுப்பப்படுகிறது. இது அறிவியல். அப்போ காலையிலிருந்து மாலை வரைக்கும் சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் இருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் அந்த இறை ஆற்றல் கருவறையில வளர்ந்து கொண்டே சூரியன் உச்சியிலிருந்து மெல்ல மெல்ல மதியம் மாலைன்னு வரும்போது அந்த இறை ஆற்றல் படிப்படியா குறையும். அந்த இறை ஆற்றல் என்பது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரேடியேஷன், குறையும். நமக்கே தெரியும், ஒன்றும் வேண்டாம், எல்லாருக்கும் ஏதாகிலும் ஒரு காரணமாக மருத்துவத்துறையில போயிட்டு எக்ஸ்ரே எடுத்திருக்கோம் இல்லையா? எக்ஸ்ரே எடுக்கிறோன்ட்டு போயிடுறோமே வழி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எக்ஸ்ரே கதிர்கள் தோன்றக்கூடிய இடத்தினுக்கும் உங்கள் முதுகினை வந்து அடையதற்கு உண்டான, உங்கள் முதுகுதான் இலக்கு இல்லையா, முதுகு, அதற்கப்புறம் உங்க வயிற்று பகுதியில அந்த நெகட்டிவ் வைக்கப்படும், அப்புறம் ஒரு பலகை இருக்கும், அதுலதான் நீங்க ரெண்டு கையையும் மேல வைத்து கொண்டு மூச்சை விரித்து நிறுத்தணும். எதுக்கு? அந்த தொலைவு தூரத்துல, அந்த தொலைவு வகுக்கப்பட்டு விட்ட தொலைவு, அப்பதான் ஃபோக்கஸ்டா அந்த எக்ஸ்ரே உங்கள் முதுகில பட்டு ஊடுருவி அந்த நெகட்டிவ்ல இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு நின்றுடும், அதை தாண்டி வெளியே போகாது.
அந்த எக்ஸ்ரே கடத்தாத ஒரு பலகையை தான் வைத்திருப்பார்கள் அந்த பகுதியில், உங்க வயிற்று பகுதியில். அப்ப நமக்கு தெரிகிறது, இந்த ஒளி உருவாகி பயணித்து ஒரு பொருள்ல ஊடுருவி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு அதனது வேகம், அதனது சிதறலின் ஆற்றல், அதனுடைய தொலைவு முக்கியம் இல்லையா? இது சாதாரண விஷயம். இது நம்ம கேமரால கூட பார்க்கலாம். கேமரால என்ன பண்றோம், யாரேனும் ஒருவரை புகைப்படம் எடுக்கிறோம்னா அவர் இருக்கக்கூடிய தூரம், அந்த தூரத்திற்கு ஏற்றாற் போல லென்ஸை தகவமைக்கிறோம், அந்த பொருளின் மீது அல்லது நிற்பவரின் மீது எவ்வளவு ஒளி படுகிறது, ஒளி கூடுதலாக வேண்டும் என்றால் கேமராவிலேயே ஒளி ஊட்டக்கூடிய ஃப்ளாஷ் இருக்கும், அதற்கு அடுத்து என்ன துரித நேரத்தில் உங்கள் திரை தோன்றி மறையணும், அதுக்கு பேர் அப்பர்ச்சர்னு பேரு, அதனுடைய ஷட்டர்னு பேரு. எவ்வளவு அப்பர்ச்சர், ஷட்டரினுடைய ஸ்பீடு என்ன, ரெண்டு வேற வேற. அப்பர்ச்சர் என்பது அந்த ஒளி ஊடுருவக்கூடிய துளை, அதை மூடி திறக்கக்கூடிய கதவுகள், ஷட்டர்களின் அது வேகம். இந்த நான்குமாக சேர்ந்துதான் ஒரு புகைப்படத்தை ஏற்படுத்துகிறது. இது அடிப்படை. இதே போன்றுதான் கோபுரத்தில் உள்ள கலசங்களினால் காஸ்மிக்னு சொல்லக்கூடிய அகண்ட பரந்த வழியில் இருந்த ஆற்றல் ஈர்க்கப்பட்டு அது கொடிமரத்தின் வழியாக கருவறையில கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஆகவேதான் நீங்கள் கருவறைக்கும் கொடிமரத்திற்கும் இடையேதான் இறைவனை உள்ளீடாக சுற்றி வருகிறீர்கள். அந்த ரேடியேஷன் சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அந்த சூரிய ஒளி மெல்ல மறைந்ததனுக்கு பிறகு ஏற்கனவே ஈர்க்கப்பட்டு சேர்க்கப்பட்ட சிறு அளவினராகிய அந்த ஆற்றல் இருக்கும். இரவு கூட கூட அந்த ஒளியினது ஆற்றல் குறையும். அப்பொழுது இறை உருவத்தினுக்கு ஆற்றல் இல்லாத நேரம் ஆகையினால அப்பொழுது வழிபாடை தவிர்க்க சொல்லி இறைவனை பள்ளி அறைக்கு அனுப்புவதாக கோவில் கருவறையை மூடிவிடுவார்கள். மறுநாள் காலையில அருணன் உதயமாகின்ற பொழுது, அதுதான் பாருங்க எல்லா சுப்பிரபாத பாடலையும் தமிழ்ல பாருங்க, பூவின கோழி புலம்பின சிலம்பு, எல்லாரும் அப்படித்தான் பாடுகிறார். கீசு கீசு எனும் ஆனை சத்தான் குரலை கட்டிலையோ பேய்ப்பண்ணே இன்னமும் உறங்குதியோ ஆண்டாள். இதெல்லாம் அதிகாலை பொழுதுல நீங்க பறவைகளை கொண்டு போய் பார்த்தீர்கள்னா தெரியும், எத்தனையோ பறவை நம்ம வீட்டை சுத்தி இருக்கும், காகம் இருக்கும், குருவி இருக்கும், மைனா இருக்கும். வேடிக்கை என்ன தெரியுமா, எல்லா பறவைகளும் ஒரே நேரத்துல விழிப்பதில்லை, ஒவ்வொரு பறவையும் அதிகாலை பொழுதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் கண்விழிக்கும். ஏனென்றால் அந்த நேரத்துல விழித்தால்தான் அவைகளுக்கு உரியதாகிய உணவு கிடைக்கும். இயற்கை வகுத்து கொடுத்துள்ள அழகுகள் இதெல்லாம். இந்த பறவைகளை பற்றி படிக்கணும்னா பறவையியல் துறைன்னு இருக்கு, ஆர்னத்தாலஜி, போய் படித்து பாருங்க, தெரியும். ஒவ்வொரு பறவையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் விழிக்கும், அந்த நேரத்துலதான் அவைகளுக்கு உரியதாகிய உணவு கிடைக்கும். வேடிக்கை தெரியுமா, இந்த தேனீக்கள் கூட தங்களுக்கு உண்டான நீர் வேட்கையை தணித்துக் கொள்ளுதற்கு குளங்கள்ல வந்து நீர் குடிக்கும். நம்ப முடிகிறதா? ஆராய்ச்சியை செய்தவர்களை போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவார். எப்படி எந்த ஒரு பறவையும் தும்பி போன்றவைகளும் பறக்காத நேரத்துல இந்த தும்பிகள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளங்களுக்கு சென்று கூட்டமாக நீர் அருந்தி விட்டுவோம். இது அடிப்படை, இதை நீங்க மாற்ற முடியாது. இவைகள் எல்லாம் இயற்கையின் அழகுகள். அதுபோல இந்த ஆற்றல் மிகுந்த சக்தி நமக்கு கருவறையிலிருந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு
கிடைக்க வேண்டும்னா இறைவனை காலை 4:30 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ள வழிபட்டு, அந்த முதற்காலம்னு சொல்லக்கூடிய காலையில ஒரு 8 மணிக்கு, ஊர் வழக்கத்துல போய் பாருங்கள், எல்லா மக்களும் முதற்காலத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு இந்த 8 மணிக்கு வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வருவார்கள். கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீடுகளையும் போய் பாருங்கள், உண்மை இதுதான். அந்த நேரத்துல அந்த ஆற்றல் அதீதமாக இருக்கும். உச்சி நேரத்துல இந்த ஆற்றலை நம்மால் தாங்க முடியாது. மாலை நேரத்துல ரெண்டாம் காலம்னு சாயரட்ச பூஜை, அதற்கும் கூட்டம் அதிகமா இருக்கும். ஏனென்றால் அந்த வேகத்துல வரக்கூடிய அந்த ஆற்றலை தான் நம்மால் இயல்பா ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா. சாதாரணமா நம்ம வீட்டு ஷவர்ல குளிக்கிறதுக்கும் அருவியில போய் நிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா. அதுவும் மழை பொழியக்கூடிய நேரத்துல அருவியில போய் நிக்காதேன்னு ஏன் தடுக்கிறார்கள்? வரக்கூடிய வேகம், அது விழக்கூடிய ஆற்றல் தாங்க முடியாது. நம்ம நீருக்கே இந்த வேகம் இருக்கிறது என்றால் இறை ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜிய தன்பால் ஈர்த்து வெளியிடுறான். இறைவன் இந்த படிமம் வெளியிடுகிறது, அதை ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வந்தாதான் நம்மால் வாங்கி கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம அந்த வேகத்தின் முன் நிற்க முடியாது. அதனாலதான் இந்த உச்சி நேரத்துல வழிபாட்டை செய்பவர்கள் குறைவு. இந்த முதல் காலம் என்று காலையில 8 மணி, இரண்டாம் காலம் என்று சாயரட்சையில மாலை ஒரு 6:30 மணிக்கு எல்லா கோவில்லையும் இதனாலதான் கூட்டம். இது ஆகமம் கற்றுத்தந்த உண்மை. இப்ப இந்த அடிப்படையில இறைவனை வழிபாடு செய்யறதுனால சாயங்காலம் வழிபாடு முடிஞ்சு 10 மணிக்கு கோவிலினுடைய கருவறையை பூட்டிடும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய இறை உருவத்தினுக்கு ஆற்றல் 90 விழுக்காடு போயிருக்கும். ஆங்கிலத்துல சொல்லணும்னா அப்ப அங்க கடவுள் ஸ்லீப்பிங் மோட்ல இருக்க, ஸ்லீப்பிங் மோடு, தன்னளவினுக்கு உண்டான துடிப்போடு இருப்பார். அதான் அறித்துயில்னு பேர். அவர் கண் மலர்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த கண் வழியாக வரக்கூடிய அருளின் ஆற்றல் வழிபடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் போய் சேருகிறது. இதனாலதான் இப்படி வைத்தார். இதை நம்ம உணர்வதே இல்லை. ஒரு நிமிஷம், அம்மா டிஃபன் எடுத்துட்டேளா? நான் வரட்டுமா? அப்போ இந்த அடிப்படையை தான் கோவில்கள் நமக்கு கற்றுத்தந்தன. அதனால கோவிலுக்கு வழிபாடு செய்ய போகக்கூடியவர்கள் இந்த 2 நேரத்தை தேர்ந்தெடுங்கள். ரொம்ப அதுவும் காலையில முதல் காலம் போனீர்கள் என்றால் உஷத்காலத்துக்கு அப்புறம் முதல் காலம், 6 கால பூஜை, உஷத்காலம் முதல் காலம் அப்புறம் உச்சிக்காலம் முடிஞ்சு போச்சு 3. அடுத்தது சாயரட்சை, 2ஆம் காலம் அர்த்தஜாமம், 3 முடிஞ்சு போச்சு. 6 கால பூஜை, இதுல முதல் காலமும் 2ஆம் காலமும் விசேஷமானது. அதனால ரொம்ப அழகாக முயன்று இருக்கிறார்கள். அதைங்க குறிப்புல சொன்னார் எப்படி இறைவனை எழுப்புதற்கு உரிய நேரம் ஆயிற்றான். சால மிக்க வியப்புறு தன்மையின் கோவில்ல இருக்கக்கூடிய அந்தணர்களும் கோவிலுக்கு வந்து சேர்ந்த அந்தணர்களும் ஒருவருக்கு ஒருவர் இறைவன் கனவிலே வந்து அருளியதை பரிமாறி கொண்டதினாலே எல்லோருக்கும் வியப்பு. அதனால என்ன, வியந்து ஒருவருக்கு ஒருவர் இந்த செய்தியை கேட்டு பரவசப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல விடிய தொடங்கியதாம். சால மிக்க வியப்புறு தன்மையின் பாலராதலும் பள்ளி எழுச்சியின் பெரிய விருப்பின் பாலராதல், இந்த விருப்பின் பால் அவர்கள் ஈடுபட்டார். தன்மையின் பாலராதலும் அந்த தன்மைக்கு உட்பட்டார்கள். பள்ளி எழுச்சியன் இறைவனை எழுப்புதற்கு உரிய காலம் எய்திட, உரிய காலம் வந்தது. இறைவனது கருவறையை திறந்து அவருக்கு வழிபாடு செய்தற்கு உண்டான காலம் வந்தது என எய்திட காதல் வழிபடும் சீலம் மிக்க. அந்த உஷத் காலத்துல
பள்ளி எழுச்சி பாடி இறைவன் பால் ஈடுபாட்டோடு வழிபடக்கூடிய அடியவர்கள் திருக்காப்பு நீக்கினார். ஒரு நிமிடம். அம்மா, நேற்று ஜட்ஜா போயிருந்தேன். ஆ சரி, ரொம்ப அழகா பண்ணினான். அதான் முதல்ல பெரும் பங்கு ஆசிரியத்தையும் இருக்கு இல்லையா, அதனாலதான் நேற்றே கூப்பிடணும்னு நினைச்சேன். ரொம்ப காலதாமதம் ஆயிட்டது எனக்கு. மற்ற இனத்து 9 மணி வரைக்கும் வகுப்பு இருந்தது ஆன்லைன்ல, அதனால பேச முடியல. சரி, இப்போ வகுப்புல தான் இருக்கேன். காலையில அதுக்கு தான் கூப்பிட்டேன், நீ எழுந்திருக்கல போல இருக்கு. சரி சரி, ரைட். ரொம்ப நன்னா பண்ணினான். அதான் அவகிட்டயே ஒரு வார்த்தை சொன்னேன், இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட முறையா சொல்லணும்ன்றதுனால சொன்னேன். ரொம்ப நிறைவா பண்ணின குழந்தை. சொல்லுங்க. நல்ல, உங்களுடைய உழைப்பு நாளுக்கு நாள் மெருகேறதுன்றது நிறைவா இருக்கு. ஏன்னா எங்கிட்ட படிச்ச ஒரு மாணாக்கருக்கு இப்படி ஒரு அழகான பயிற்சியும் முயற்சியும் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. டீச்சருக்கு அதுதானே பெரிய சந்தோஷம், ரைட்? அதனால அது கூப்பிட்டு சொன்னது, அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். ரொம்ப நிறைவா இருந்தது. அந்த குழந்தைகிட்டே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்தை சொல்லுங்க. அங்கேயும் சொன்ன மேடையில, நானும் சொன்னேன், நந்தினி அக்காவும் சொன்னா, பாரதியும் சொன்னான். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில சொல்லுங்க. நன்றி. ரைட். ஒண்ணுல நேற்று ஒரு போட்டி, அதனால சீலம் மிக்கார். சீலம்னா ஒழுக்கம். அதிகாலை பொழுதுல திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தினுக்கு உட்பட்டவர்களாகிய அந்த நெல்வாயில் அறத்துறையில் உள்ள அந்தணர்கள் கதவினுடைய திருக்காப்பை நீக்கி கருவறையின் கதவை திறந்தார்கள். இதுகாரும் அவர்கள் கனவுல கண்ட அதிசயம் அங்க நனவில் இருந்தது. என்னவா? கருவறைக்குள்ள என்ன இருந்ததா? திங்கள் நீர்மை செழுந்திரள் முத்தினால் துங்க வெண்குடை தூய சிவிகையும் பொங்க ஊதும் பொறுவரு சின்னமும் அங்கண்ணாதர் அருளினார் கண். கருவறைக்குள்ள இந்த மூணும் இருக்கு. இறைவன் வேற எங்க வைப்பான்? எப்படியா? திங்கள் நீர்மை, திங்கள்னா நிலவு, நிலவினது நீர்மைனா நிலவினது இயல்பான அந்த வெண்மை தன்மை போல், அப்படி நிலவினை போன்ற பிரகாசமான செழுந்திரள் முத்தினால், செழுமிய திரண்ட பெரிய முத்துக்களினால் பதிக்க பெற்ற துங்க வெண்குடை. துங்கன்னா வெண்மைனர், பெருமை மிக்கனர், சிறந்தன்னு பொருள். துங்க வெண்குடை, தூய பெருமை மிக்க வெள்ளை விளையர் என்ற வெண்கொற்ற குடை முத்துக்கள் பதிக்க பெற்றது. தூய சிவிகை, அடுத்த வார்த்தை அதுவும் தூய்மையினது உச்சம். ஏன்னா இறைவனால் கொடுக்கப்பட்டது தூய சிவிகையும். அப்புறம் பொங்க ஊதும், எழுப்பக்கூடிய ஒலி பொங்கி பொங்கி வரும், பெரியதோர் ஒலியை தரத்தக்க பொறுவரு சின்னம், இணையில்லாத ஊது கொம்பு. இந்த மூன்றும் அங்கன்நாதர், அந்த கருவறையிலே இருக்கக்கூடிய நாதராகிய நெல்வாய் அறத்துறை இறைவனாகிய சிவபெருமான் அருளினால் கண்டா. எப்படி வந்தது, ஏது வந்தது தெரியாது, அங்க இருப்பதை பார்த்தார். அதுதான் இறைவன் முன்பே அங்கு அதை உருவாக்கி வைத்து விட்டான். அங்கு இருப்பதை இவர்கள் பார்த்தார்கள். பார்த்தவுடனே இவர்கள் கண்ட கனவினுக்கு விடை அங்கு இருந்தது. ஆம், நம் கனவிலே இவைகளை தருவதாக சொன்னார், இங்கு தந்திருக்கிறார். இதை எடுத்து சென்று சம்பந்தரை அணுகி கொடுத்துதவ வேண்டும் என்ற முடிவினுக்கு அந்தணர்கள் வந்தார்கள். எப்படியா? கண்ட பின்னவர் கைதலை மேற்குவித்து எண் திசைக்கும் விளக்கியவையாம் என தொண்டரோடும் மறையவர் சூழ்ந்து எழுந்து அண்டர் நாடும் அறிவுற ஆர்த்தனர். கண்ட பின்னவர் அந்த இறை கருவறைக்கு வந்தவர்களாகிய இவர்கள் கண்ட பின்னவர் கைத்தலை மேற்குவித்து, தங்களை அறியாமல் அவர்களது கை தலைமேல் சென்றதான் குவித்து, தென் திசைக்கும் விளக்கியவையாம், 8 திசைக்கும் இந்த புகழானது பரவக்கூடிய அளவிலே கண்டவர்கள் 8 திசைக்கும் விளக்காகும்னு எல்லோருக்கும் அர்த்தம்.
எட்டு திக்கிலையும் உள்ளவர்கள் எல்லோரும் இதை அறிவார்கள் என்பதினால் எல்லோருக்கும் தெரியக்கூடிய அளவில் என தொண்டரோடும் மடைய மறையவர் சூழ்ந்து ஞான சம்பந்தரோடு வந்த தொண்டர்களும் அந்த கோவிலிலே பணியாற்றக்கூடிய வேதியர்களும் வந்து சேர்ந்த அந்தணர்களும் கூட்டமாக தொழுதார்கள். எப்படியா? தூழ்ந்து எழுந்து அண்டர் நாடும் அறிவுரைத்தனர். அண்டர்னா தேவர்கள், தேவர்கள் உலகமும் ஆரவாரம் அடையக்கூடிய அளவிலே இவர்கள் தங்கள் மகிழ்ச்சியினை காட்டிக்கொண்டார்கள். இனி தொடர்ந்து என்ன நடப்பது என்பதை அடுத்த வகுப்பில் தொடரும். கேட்டிருக்கிறான்.